வந்திதா நான் 48-50 கேஜியில் விளையாடிட்டுருக்கேன். நான் சென்னையை சேர்ந்தவ. நான் 5 இயர்ஸாக பாக்ஸிங் பண்ணுறேன். எங்கள் மாஸ்டர் தேவானந்த் மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் பண்ணுறேன். பிஏவி பாக்ஸிங் அகாடமியில் 5 இயர்ஸாக நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸும் டெய்லி ட்ரைனிங் போய் ஃபஸ்ட்லேருந்தால் அவ்வளோ பாக்ஸிங் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் மெடல் அடித்து இப்போ எங்கள் மாஸ்டருக்கு நான் ரொம்ப பெருமை சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமும் ரொம்ப நிறையா காம்படிஷன் விளையாடி ஒலிம்பிக்ஸ்லேயும் மெடல் அடித்து மாஸ்டருக்கு ரொம்ப பெருமை சேர்ப்பேன். நன்றி. இந்த பாக்ஸிங் காம்படிஷன் வந்து யூரோப் மாண்டெனிக்ரோவில் நடந்தது. வேர்ல்ட் கப் பாக்ஸிங் இது காம்படிஷன் பேர் வேர்ல்ட் கப் பாக்ஸிங். இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் தான் இதை கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து 70 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் போனோம். நான் ஒரு பொண்ணு மெடல், ஒரு பொண்ணு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் என்ட்ரி ஆனால். எனக்கு டஃப் கொடுத்த கண்ட்ரி இந்தியா தான். ஃபைனல்ஸில் எனக்கு இந்தியா கூட வந்தது. அவங்க கூட தான் லாஸ் பண்ணி நான் சில்வர் அடிச்சேன். இது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே சாதிக்க முடியும். நம்ம நினைக்கிறது தான் நம்மளால் முடியும். நான் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தினுடைய தலைவர் பொன் பாஸ்கரன் மற்றும் செயலாளராகிய நான் இன்றைக்கு இந்த உலக குத்துச்சண்டை யூத் சாம்பியன்ஷிப் போட்டி ஐரோப்பாவிலே குறிப்பாக பல்கேரியாவுக்கு பக்கத்திலே அருகாமையில் இருக்கின்ற புத்வா என்ற நகரிலே நடைபெற்ற இந்த போட்டியிலே 70-க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் கலந்து கொண்ட இந்த போட்டியிலே நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த பெண் வீராங்கனை நந்திதா அவர்கள் போட்டியிட்டு பல நாடுகளை வென்றெடுத்து இறுதியாக இறுதிப் போட்டியிலே வெள்ளிப்பதக்கத்தை வென்று இன்றைக்கு தமிழகம் திரும்பியிருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை உருவாக்கிய முதலிலே பெற்றோர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குறிப்பாக தேவானந்தர் அதனுடைய பிஏவினுடைய அந்த அகாடமியினுடைய தலைமை நிர்வாகி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் கடமைப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல வீராங்கனைகளை நாம் இந்தியாவிலே உருவாக்குவதற்கு தமிழக அரசிற்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பல குத்துச்சண்டை மேடைகளை இந்த பாக்ஸிங் ரிங்கை வந்து தமிழகத்தில் குறிப்பாக சென்னையிலே குறிப்பாக வட சென்னையிலே நிறுவ வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தமிழகம் முழுவதிலும் குறிப்பாக இன்றைக்கு வந்து 50-50 அதாவது எந்த போட்டி நடந்தாலும் பெண் ஆடவர் இருவருக்குமான போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த தேசிய விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, மாநில விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இப்பொழுது சமீபத்திலே தேசிய சப்ஜூனியர் போட்டியிலே தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளிலே 3 பேர் செமிஃபைனல்ஸ் அதாவது அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்று, ஒருவர் இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார்கள். அதையும் போல் பெண்களிலும் 3 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 50-50 அதாவது எல்லோருக்கும் ஈக்குவலான சான்ஸ் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக பெண்களுடைய வெற்றி அதிகமாக இருக்கிறது. ஆகவே பெண்களை நாங்கள் ஊக்குவிப்பதிலே மிக்க முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முனைவர் எம்எஸ் நாகராஜன், காரியதரிசி, தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம். நான் இன்டர்நேஷ்னல் பாக்ஸர், எக்ஸ் கோச் சதர்ன் ரயில்வே. நான் விஆர் கொடுத்துட்டேன், ரயில்வேல விஆர் கொடுத்துட்டு பாக்ஸிங் அகாடமி கொளத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த 2 வருஷம் ஆகுது நான் அகாடமி ஓப்பன் பண்ணி. அந்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்கெல்லாம் நிறைய இன்டர்நேஷ்னல் தமிழ்நாடுக்காக எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் இல்லாத எங்களோட எய்ம் வந்து ஒலிம்பிக்ஸ் மெடல் எடுக்கிறது தான் எங்களோட எய்ம். இப்போ வேர்ல்ட் கப் மெடல் சில்வர் மெடல் எடுத்திருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரம் தமிழ்நாடு வேர்ல்ட் கப்பில் மெடல் எடுத்துருக்கேன். இது கவர்மெண்ட் ரெக்கனைஸ்டு கேம், இது சும்மா ஒரு இது மாதிரி இல்லை, இது ரெக்கனைஸ்டு கவர்மெண்ட் மூலிமா போயிருக்க ஈவெண்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்களோட டார்கெட் அந்த ஒலிம்பிக்ஸ் மெடல் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் போராடினே இருக்கும். உடவே ஏன்னா இது ரொம்ப டஃபஸ்ட் கேம். இப்போ இந்தியாவிலன்னு இல்லை, வேர்ல்டில் இது டஃபஸ்ட் கேம். பாக்ஸிங் தான் ரொம்ப டஃபஸ்ட் கேம். இந்த கேமை வந்து ரெக்கனைஸ் பண்ணால் இதில் நம்ம இது ஒலிம்பிக்ஸில் மெடல் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சிஎம் ஐயாவும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய மெடல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம்.
நிறைய அகாடமிஸ் நிறைய ஓப்பன் பண்ணோம். சென்னை இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நல்ல நல்ல கோச்சஸை அப்பாயின்ட் பண்ணோம். நல்ல நல்ல பாக்ஸர்ஸ் அப்போ தான் ப்ரொடியூஸ் ஆவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒன்று, இப்போது லாஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் வந்து இந்த மாதிரி அகாடமிஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது ப்ரெஸ் மீட்லேயும் கொடுத்துருக்கோம், லெட்டரும் கொடுத்துருக்கேன். அந்த லெட்டர் மூலிமா இப்போ வந்து கொளத்தூர் தொகுதியில், நான் சிஎம் தொகுதியில் தான் இருக்கேன், கொளத்தூரில் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய ஒரு அகாடமி எங்களுக்கு ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி கட்டி தராங்க பாக்ஸிங்க்குன்னு. அதனால் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன் சிஎம்க்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் எல்லாம் ஒட்டுமொத்த பாக்ஸிங் சார்பாக நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். 10,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க வட சென்னையில் பாக்ஸர்ஸுங்க இருக்கு. இது இப்போ இது இல்லை, இது வந்து 1960s பாக்ஸர்ஸ் அதிகம். அப்போல்லாம் வந்து ஹீரோஸுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸர்ஸ் தான் ஹீரோஸ். இப்போ இருக்கிற மாதிரி ஹீரோஸ்லாம் இல்லை. அப்போ எம்ஜிஆர் இருந்தார், 2-3 ஹீரோஸ் தான் மெயின் ஹீரோஸ். ஆனால் பாக்ஸர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸர்ஸ் ஹீரோவானாங்க தமிழ்நாட்டில். அப்போத்துலேருந்தே பாக்ஸிங் ரொம்ப ஃபேமஸானது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் நாள் போட அது பாக்ஸிங் அழிஞ்சு போய் கிரிக்கெட்டு முன்னாடி வந்தது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பாக்ஸிங் தான் நம்ம தமிழ்நாடோட மெயின் கேமாகவே இருந்தது. என் பேர் தேவானந்த், நான் இன்டர்நேஷ்னல் பாக்ஸரு, நான் எக்ஸ் கோச் ஆஃப் சதர்ன் ரயில்வே. இப்போது அகாடமி வச்சு நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபுல் டைம் அகாடமி பார்க்குறேன், நிறைய பாக்ஸர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக.